ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நம்ம வந்து 9th புக்கு ஸ்டார்ட் பண்ணி வெட்டுக்கிறமா போயிட்டுருக்கு. லாஸ்ட்டாக ஷார்ட் கட் வீடியோஸ் நம்ம ஒன்று பார்த்துருந்தோம். அதனோட தொடர்ச்சியாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, நம்ம வந்து 10th புக் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். 10th புக் ரிவிஷன் டெஸ்ட்டோடு நம்ம முடிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ 9th புக்கு போயிட்டுருக்கு. இந்த வீக்லேருந்து நம்ம 9th புக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம லேப் அஸ்டண்ட்டுக்கான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். லேப் அஸ்டண்ட்டுக்கான டெஸ்ட் பேச்சஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ யாருனா வந்து டெஸ்ட் பேச்சஸ் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க, நீங்கள் 9th புக்கிலிருந்து கூட கண்டினியூ பண்ணிங்க. ஏன்னா 10th புக்கு பண்ணல, நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் 9th புக்கிலிருந்து கூட கண்டினியூ பண்ணிங்க. நம்ம 9th முடிச்சதுக்கப்புறம் 10th 9th சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வைப்போம். அப்போ நீங்கள் வந்து 10th கவர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கூட கவர் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட விருப்பம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ நாங்கள் அந்த பேச்சில் சேர முடியுமா, சேர்ந்து நாங்கள் ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக கண்டினியூ பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் 9th டெஸ்ட்லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்க முடியும்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து ஸோ கண்டிப்பாக அந்த பாடம் முடிச்சிடுவோம். மேக்ஸிமம் நான் எவ்வளோ சீக்கிரம் அந்த 2 லெசன் முடிச்சு தர முடியுமோ நான் முடிச்சு கொடுத்துட்றேன். டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக நம்ம மேக்ஸிமம் நாளைக்கு இல்லைனா டியூஸ்டே வைக்கிற அளவுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் முடிச்சு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? சரி, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதனோட தொடர்ச்சியான வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வந்து லேப் அஸ்டண்ட்டுக்கான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேச்சஸ் தனியாக போட்டுட்ருக்கோம். அடுத்து இந்த கொரோனா டைமில் கொஞ்சம் எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. ஓகேங்களா? நம்ம ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் எல்லோரும் சேஃபாக இருங்க, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா பிளாக் ஃபங்கைஸ் வந்து ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக இஷ்யூ ஆகிட்டுருக்கு. ஸோ தமிழ்நாட்டு அளவில் வந்து அதுவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டுருக்கு. அதனால் வந்து அதிகமாக வெளியே போய்க்காதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? சரி, நம்ம ஏற்கனவே பார்த்ததோட தொடர்ச்சியானப்போ வெர்னியர் அளவு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மூலம் நம்ம அந்த அடிப்படை அழகுகள், அழகுக்கான முன்னீடுகள், எஸ்ஐ அழகு என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும் எல்லாத்தையுமே பார்த்தோம். அதனோட தொடர்ச்சியாக நம்ம வெர்னியர் அளவு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நமது அன்றாட வாழ்வில் பொருட்களின் நிலை நீளங்கள் அளக்க நம்ம மீட்டர் அளவுகளே பயன்படுத்துகிறோம். ஓகே, நம்ம நீளங்கள் அளக்கத்துக்கு நம்ம எதை பயன்படுத்துகிறோம், மீட்டர் அளவுகளை தான் நம்ம பயன்படுத்திட்டுருக்கோம். அவை சென்டிமீட்டர் அளவிலும் மில்லிமீட்டர் அளவிலும் குறிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த மீட்டர் அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர்லையும் குறிச்சிருப்பாங்க, மில்லிமீட்டர்லையும் குறிச்சிருப்பாங்க. ஒரு மீட்டர் அளவுகளினால் அளக்க முடிந்த மிகச்சிறிய அளவு அதன் மீச்சிற்ற அளவு எனப்படும். அப்போ மீச்சிற்ற அளவுனா என்னங்க? மீச்சிற்ற அளவுனா என்னது? ஒரு இதுவால் எவ்வளோ அளக்க முடியுமோ அதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம், அதனுடைய மீச்சிற்ற அளவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எவ்வளோன்னு சொல்கிறோம், மீச்சிற்ற அளவு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அந்த அதை தான் என்ன சொல்கிறோம், மீச்சிற்ற அளவு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மீட்டர் அளவின் மீச்சிற்ற அளவு 1 மில்லிமீட்டர் ஆகும். ஒரு மீட்டர் அளவுகள் எடுத்தோம்னா அவனோட மீச்சிற்ற அளவு, ஸோ லோவஸ்ட்டாக எது இருக்கோ அதுதான் நம்ம மீச்சிற்ற அளவுன்னு எடுத்து பண்ணி எல்சின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர். ஒரு மீட்டர் அளவுகள் எடுத்தால் அதில் லோவஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப மீச்சிற்ற அளவாக இருக்குது என்னென்னா 1 மில்லிமீட்டர். இதனை பயன்படுத்தி பொருட்களின் நீளத்தினை மில்லிமீட்டர் அளவுக்கு துல்லியமாக நாம் கணக்கிடலாம். ஸோ அப்போ மில்லிமீட்டர் அளவுகள் இருக்கிறது நம்ம என்ன பண்ண முடியும், துல்லியமாக நம்மளாலே வந்து கணக்கிட முடியும். வெர்னியர் அளவை கொண்டு 0.1 மில்லிமீட்டர் துல்லியமாகவும், பாருங்கள் 0.1 மில்லிமீட்டர், இங்கே மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க 0.1. ஓகேங்களா? சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தா 0.01 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கலாம். திருகு அளவியை கொண்டு 0.01 மில்லிமீட்டரை துல்லியமாக நம்மால் அளவிட முடியும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், வெர்னியர் அளவை கொண்டு நாம் 0.1 மில்லிமீட்டரை துல்லியமாகவும், திருகு அளவை கொண்டு 0.01 மில்லிமீட்டரை துல்லியமாக நம்மால் நம்ப முடியும், அளவிட முடியும். ஸோ வெர்னியர் அளவை வச்சு நம்ம அந்த அளவுக்கு கம்மியாகும். இதை வச்சு நம்ம 0.01 மில்லிமீட்டர் வந்து நம்மளால் வந்து அளவிட முடியும். ஓகேங்களா? சரி, அடுத்து வெர்னியர் அளவியோட அமைப்புங்க. வெர்னியர் அளவியோட அமைப்பு, வெர்னியர் அளவின் அமைப்பு. சென்டிமீட்டர் மற்றும் மில்லிமீட்டர் அளவீடுகள் குறிக்கப்பட்ட ஒரு மெல்லிய உலோகப்பட்டையை வெர்னியர் அளவு கொண்டுள்ளது. இது முதன்மை அளவுகோல் எனப்படுகிறது. ஸோ பாருங்கள், ஸோ சென்டிமீட்டர் மற்றும் மில்லிமீட்டர் ரெண்டு அளவுக்குமே இருக்குமா, சென்டிமீட்டர் மற்றும் மில்லிமீட்டர் குறிக்கப்பட்ட ஒரு அட்டை இருக்குதா, இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், முதன்மை அளவுகோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து, உலோகப்பட்டையின் இடப்பக்க முனையில் மேல் நோக்கிய மற்றும் கீழ் நோக்கிய தாடைகள் முதன்மை கோளுக்கு செங்குத்தாக மேல் மற்றும் கீழ் சரிம்மா செங்குத்தாக பொருத்தப்பட்டுள்ளன. இவை நிலையான தாடைகள் எனப்படும். பாருங்கள், ஸோ தாடைகள், மேல் நோக்கிய தாடைகள், கீழ் நோக்கிய தாடைகள் சொல்லிட்டு இந்த வெர்னியர் அளவுகளோடு வந்து நிலையாக வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்து, மேல் மற்றும் கீழ் நோக்கி இயங்கும் தாடைகள் உடைய நழுவி நிலையான தாடையில் வலதுபுறத்தில் பொருத்தப்பட்டுள்ள திரிகினை பயன்படுத்தி நழுவியை நகர்த்தவும் நிலையான ஒரு இடத்தில் பொருத்தவும் முடியும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதை கொடுத்துருக்காங்கள்ல, ஸோ இந்த திரிகையை பயன்படுத்தி நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன பண்ண முடியும், இப்படி எப்படி நம்மளால் நகர்த்தி இது ஓரளவுக்கு பொசிஷன் நம்மளால் என்ன பண்ண முடியும், நிறுத்திக்க முடியும். இந்த திரிகினை பயன்படுத்தி நம்மளால் நிறுத்திக்க முடியும். அடுத்து, நாம் நழுவினுடைய இயங்கும் தாடையும் நகர்கிறது. கீழ் நோக்கிய தாடைகள் ஒரு பொருளின் வெளிப்புற அளவிலே அளவிடுவோம். ஸோ நோட் பண்ணிங்க,
கீழ்நோக்கிய தடைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட வெளிப்புற அமைப்பை அளவிடவும் உட்புற சாரி மேல் நோக்கிய தடைகள் உட்புற அளவை அளவிடவும் பயன்படுகின்றன. அப்போ கீழகிற தடைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட வெளிப்புற அமைப்பை வந்து அளக்கிறதுக்கும் மேலகிற தடைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட உட்புற அமைப்பை வந்து அளக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது. வெர்னியர் அளவுகளின் வலதுபுறத்தில் இணைக்கப்பட்ட மெல்லிய பட்டை உள்ளிட்ட பொருட்களின் ஆழத்தை அளவிட பயன்படுகிறது. இப்போ பாருங்கள் வெர்னியர் அளவுகளோட வலதுபுறத்தில் அமைக்கப்பட்ட மெல்லிய பட்டை ஓகேங்களா, ஸோ வெளியே வலதுபுறத்தில் இருக்கிற அந்த மெல்லிய பட்டை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளீடற்ற உருளை ஓகேங்களா. ஸோ உள்ளீடற்ற உருளை இருக்குது இல்லையா, அந்த பொருட்களோட அந்த ஆழத்தை கணக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. சரி அடுத்து வெர்னியர் அளவியை பயன்படுத்தல், எப்படிங்க அந்த வெர்னியர் அளவியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வெர்னியர் அளவியை பயன்படுத்தும் போது மீச்சிற்று அளவு அளவிடும் எல்லை மற்றும் சுழிப்படியை கண்டறிவதே முதல் படியாகும். இப்போ பாருங்கள் என்னென்ன படியா, முதல்ல அதனோட மீச்சிற்று அளவு எவ்வளோ, அதனோட அளவிடும் எல்லை எவ்வளோ இருக்குது, அதனோட சுழிப்படி எதுனா இருக்கா அப்படின்னு கண்டறிக்கத்தான் முதல் வழி. அதை நம்ம முதல்ல பார்க்க போகிறது மீச்சிற்று அளவு பார்க்க போகிறோம். மீச்சிற்று அளவு கருவியின் மீச்சிற்று அளவு முதன்மை கோளின் ஒரு மிகச்சிறிய பிரிவின் மதிப்பு வெர்னியர் கோர் பிரிவுகளின் மொத்த எண்ணிக்கை சரியா, மொத்த வெர்னியர் பிரிவுகளில் எவ்வளோ எண்ணிக்கை இருக்குது அந்த முதன்மை கோளோட மிகச்சிறிய பிரிவு எது அப்படின்றதால நம்ம வகுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன கிடச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா மீச்சிற்று அளவு கிடச்சிடும். பெரும்பாலாக முதன்மை கோள் பிரிவு சென்டிமீட்டரிலும் அதன் உட்பிரிவுகள் மில்லிமீட்டரிலும் குறிக்கப்பட்டிருக்கும். இப்போ பாருங்கள் முதன்மை கோளோட வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் இருக்குமா, அது உள்ளே இருக்கிற பிரிவுகள் எல்லாமே எப்படி கொடுத்துருப்பாங்களா, மில்லிமீட்டரில் தான் வந்து நம்பியிருப்பாங்க குறிச்சிருப்பாங்க. எனவே முதன்மை கோளின் மிகச்சிறிய அளவு ஒரு மில்லிமீட்டர் ஆகும். வெர்னியர் அளவுகோளில் மொத்தம் 10 பிரிவுகள் உள்ளன. ஸோ வெர்னியர் அளவுகோளில் மொத்தம் எத்தனை பிரிவுகள் இருக்குமா, 10 பிரிவுகள் வந்து இருக்குமா. மீச்சிற்று அளவு 1 mm/10 ஓகேங்களா. ஸோ மீச்சிற்று அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 mm/10 ஓகேங்களா. அப்போ 0.1 mm ஈக்குவல் டு 0.01 cm சரிங்களா. அப்போ 0.1 mm அவனோட மீச்சிற்று அளவாக இருக்கும். அப்படிலாம் சென்டிமீட்டரில் சொல்கிறப்போ 0.01 cm அது வெர்னியரோட மீச்சிற்று அளவு. ஏன்னா மொத்தம் அதில் எத்தனை பிரிவுகள் இருக்குது, மொத்தம் அதில் 10 பிரிவுகள் இருக்குது. ஸோ இறக்கத்திலே ரொம்ப லோவஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 mm. நம்ம மேலே என்ன பார்த்தோம், மொத்த பிரிவுகளோட எண்ணிக்கை மேலே என்ன இருந்தது, லோவஸ்ட் மிகச்சிறிய பிரிவின் மதிப்பு. அப்போ மிகச்சிறிய பிரிவின் மதிப்பு 1 mm, அதனோட மொத்த பொருளோட எண்ணிக்கை 10. அப்போ நம்ம 1 10 வகுக்கிறப்போ 0.1 mm கிடைக்குது. அது சென்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 cm ஓகேங்களா. அப்போ வெர்னியரோட மீச்சிற்று அளவு எவ்வளோ, 0.1 mm அப்படின்னா 0.01 cm. சுழிப்பிழை அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுழிப்பிழை. திருகினை நெகிழ்த்தி தழுவிய இடப்பக்கம் நகர்த்தி வெர்னியர் அளவின் தாடைகள் ஒன்றோடொன்று பொருந்துமாறு வைக்கப்பட வேண்டும். அப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம அந்த திருகு நகர்த்தி வெர்னியர் அளவியை ஒன்றோடு இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்த்தி அந்த தாடைகளை ஒன்றா வச்சோம் அப்படின்னா வெர்னியர் அளவுகளின் சுழிப்பிரிவு முதன்மை அளவுகளின் சுழிப்பிரிவுடன் பொருந்துள்ளதா என்று சோதிக்கும். அப்போ பாருங்கள் சுழிப்பிரிவுன்னு என்னது, ஜீரோ வெர்னியரில் இருக்கிற ஜீரோவும் அந்த மதிப்போட ஜீரோவும் அந்த முதன்மை கோளில் இருக்கிற ஜீரோவும் வந்து என்ன பண்ணணும், ஒன்றா பொருந்தணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் இருக்குங்களா, இது பாருங்கள் முதன்மை கோளில் இருக்கிற ஜீரோ, இது வெர்னியர் அளவில் இருக்கிற ஜீரோ, இது ரெண்டு வந்து என்ன பண்ணோம், ஒரே கோட்டில் நேராக பொருந்தணும். அப்படி பொருந்துதான் நம்ம முதல்ல செக் பண்ணுறோம் ஓகேங்களா. சரி அவை ஒன்றுடன் ஒன்று பொருந்தினால் சுழிப்பிழை இல்லை என்று பொருள்படும். அது கரெக்டாக ஜீரோ கூட ஜீரோ பொருந்திச்சிடனால என்ன இல்லை, எந்த விதமான சுழிப்பிழையும் வந்து அதில் இல்லை. அவ்வாறு பொருந்தவில்லை என்றால் அளவில் சுழிப்பிழை உள்ளது என்று பொருள்படும். சுழிப்பிழையானது நேர்பிழையாகவோ அல்லது எதிர்ப்பிழையாகவோ இருக்கலாம். அப்படி ஜீரோவில் அது பொருந்தலை அப்படின்னா அதில் என்ன இருக்குது, சுழிப்பிழை இருக்குது. அப்போ அது ஒன்று நேர் சுழிப்பிழையாக இருக்கலாம், அப்படி இல்லைனா எதிர் சுழிப்பிழையாக இருக்கலாம். வெர்னியர் அளவுகளின் சுழிப்பிரிவு முதன்மை அளவுகளின் சுழிப்பிரிவுக்கு வலப்புறமாக அமைந்தால், ஸோ வலப்புறமாக இருந்தால் அது என்னான்னு சொல்கிறாங்க, நேர் சுழிப்பிழை அப்படின்னு சொல்கிறாங்க. மாறாக இடப்புறமாக இருந்தால் அது எதிர் சுழிப்பிழை எனப்படும். அப்போ பாருங்கள் வெர்னியர் அளவுகளோட அந்த சுழிப்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா வலப்புறமாக இருந்தால் அது நேர் சுழிப்பிழை அப்படின்னு சொல்கிறாங்க, இடப்புறமாக இருந்தால் அது எதிர் சுழிப்பிழை. நம்மளுக்கு எதிரிங்க வந்து எல்லா இடத்துலையும் இருப்பாங்கன்னு ஆக வச்சுங்க, எல்லா இடத்துலையும். அப்போ இடம்னா எதிர், அப்போது இடப்புறமாக இருக்கிறது எதிர் சுழிப்பிழை ஓகேங்களா. அப்போ வலப்புறமாக இருக்கிறது நேர் சுழிப்பிழை சரிங்களா. சரி இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க பார்த்து நேர் சுழிப்பிழை. படம் 1.3 நேர் சுழிப்பிழையை குறிக்கிறது. இப்படத்தில் வெர்னியர் அளவுகளின் சுழிப்பிழைவு முதன்மை அளவுகளின் சுழிப்பிழைவுக்கு வலப்புறமாக அமைந்துள்ளது. இங்கே பாருங்கள் வலப்புறமாக, ஸோ இங்கே பாருங்கள் முதன்மை அளவுக்குள்ள ஜீரோ அங்கே இருக்குது, வெர்னியர் அளவுக்குள்ள ஜீரோ இந்த பக்கம் வலப்புறமாக நகர்ந்துருக்குது. அப்போ வலப்புறமாக நகர்ந்துருக்கிறதுனால அது என்னன்னு சொல்கிறாங்க, நேர் சுழிப்பிழை. என்ன வருகுது, நேர் சுழிப்பிழையாக வந்து இருக்குது. அப்படி என்றால் நம்ம அளக்கும் அளவானது உண்மையான அளவை விட அதிகமாக இருக்கும். ஏன் அளவு அதிகமாக இருக்கும், ஏன்னா அங்கே என்ன பண்ணுது பாருங்கள், கொஞ்சம் பாயிண்ட் தள்ளி போயிருக்கிறதுனால. அப்போ நம்ம அளக்கிற பாயிண்ட் என்ன ஆகும்,
கொஞ்சம் பாயிண்ட் தள்ளி தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ அளக்கிற அதிகம் என்னவாக கிடைக்கும், நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். அப்போது துல்லியமான அளவு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. இப்பிழையை திருத்துவதற்கு முதலாக வெர்னியர் அளவுகோலின் எந்த பிரிவு முதன்மை அளவுகோலின் ஏதாவது ஒரு பிரிவுடன் ஒன்றிருப்பது என பார்க்க வேண்டும். இங்கு ஐந்தாவது வெர்னியர் பிரிவு முதன்மை கோலின் பிரிவு ஒன்றுடன் ஒன்றிருக்கிறது. அப்போ பாருங்கள், சரி இதை நம்ம திருத்தணும் அப்படின்னா அடுத்து எந்த பிரிவு வந்து முதன்மை கோலாக கூட ஒன்றா இருக்குதுன்னு பார்க்குறோம். பார்க்குறப்ப இங்கே பாருங்கள், அஞ்சாவது பிரிவு தான் கரெக்டாக வெர்னியராக கூட நேராக வந்து பொருந்தி இருக்குது. அடுத்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எதுக்கு கண்டுபிடிக்கிறோம், இந்த சுழிப்பிழையை திருத்துறதுக்காக கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, அஞ்சு அப்போ பொருந்திருக்குது. எனவே நேர் சுழிப்பிழை ப்ளஸ் ஐந்து, ஏன்னாவது ஐந்து பொருந்திருக்குது இல்லையா. அடுத்து எல்சினான்னு சொன்ன மீச்சிற்றளவுன்னு சொன்னா இல்லையா, அப்போ மீச்சிற்றளவு எவ்வளோ, 0.01 சென்டிமீட்டர். அப்போ 5 × 0.01 சென்டிமீட்டர் அப்போ பெருக்குனா எவ்வளோ வரும், 0.05 சென்டிமீட்டர். ஓகேங்களா, புரியுதுங்களா. அஞ்சாவது இப்போ அஞ்சு அந்த அஞ்சாவது பிரிவு தான் வெர்னியர் பிரிவு, ஒன்றாக இணைஞ்சிருக்குது, அதனால் நம்ம அஞ்சுன்னு போட்டோம். ஓகேவா, அதோடய மீச்சிட்டு எவ்வளோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், 0.01 சென்டிமீட்டர். அப்போ அதை நம்ம பிரிதிடுறப்போ 5 × 0.01 0.05 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா, எனவே சுழி திருத்தம் −0.05 சென்டிமீட்டர் தாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஏற்பட்டிருக்கிறது என்ன பிழைங்க, நேர்பிழை. அப்போ இதை சுழி திருத்தம் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா நம்ம மைனஸ் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த ஜீரோ என்ன இருக்குது, கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் அதிகமான மதிப்பு தான் வரும். விடையில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதிகமான மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ நம்ம மைனஸ் பண்ணால் தான் அது என்னாகும், கரெக்டாக வந்து அந்த மதிப்புக்கு வரும். ஓகேங்களா, அப்போ நேர்பிழை ஏற்பட்டால் நம்ம சுழி திருத்தத்தை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அதனால தான் −0.05 கொடுத்துருக்காங்க. கிளியருங்களா, இது கிளியராக ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வலப்புறமாக இருந்தால் என்னன்னு பார்த்தோம், நேர் சுழிப்பிழைன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஓகே இந்த கணக்கீடு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து ஓல்டு எடிஷன் அப்படின்றதுனால இது கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குங்க. இங்கே வந்து 8 சென்டிமீட்டர் வந்திருக்கணும். ஓகேங்களா, என்ன வந்திருக்கணும், 8 சென்டிமீட்டர் வந்து வந்திருக்கணும். நியூ எடிஷனில் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த கணக்கீடு மட்டும் நான் வந்து நியூ எடிஷன்லேருந்து எடுத்து நான் குரூப்பில் போடுறேன். ஸோ அதை மட்டும் பார்த்துங்க, இது ஓல்டு எடிஷனாக இருக்குது, இதில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ அது யார் உங்கள்கிட்ட கூட யாருன்னா ஓல்டு புக்கு ஓல்டு எடிஷன் இருந்தால் அது கொஞ்சம் இது பண்ணுங்கள். இங்கே 8 சென்டிமீட்டர் தான் வரணும். சரிங்களா, அது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. அடுத்து அடுத்து எதிர் சுழிப்பிழை. ஸோ இங்கே அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் வருதுங்களா. சரி, அப்போ 8 சென்டிமீட்டர்னால் அதனால் தான் 8 பிரிதிட்டுருக்காங்க. ஸோ நாலாவது கோல் ஒன்றா ஒன்று போகுதுன்றாங்க. அப்போ 4 × 0.01 −0.05. ஏன்னா நேர்பழை அப்படின்றதுனால என்ன பண்ணுறோம், நம்ம மைனஸ் பண்ணணும் இல்லையா, அப்போ மைனஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ பெருக்கிறப்போ இதுனா வரும், 0.04 வரும். இது மைனஸ் பண்ணுறப்போ ஸோ ப்ளஸ்ஸில் பெரியன்லேருந்து சின்ன மைனஸ் பண்ணிவிட்டால் பெரியனோட குறியை போடுவோம். பெரியனோட குறியை போடுறப்போ 0.01, 8 − 0.01 வரும், 7.99 சென்டிமீட்டர்னு வரும். ஓகேங்களா, ஸோ நியூ எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. சரிங்க, அடுத்து நம்ம பார்க்க போகிறது எதிர் சுழிப்பிழை. இப்போ பாருங்கள், படம் 1.4 பார்க்கும். வெர்னியர் அளவுகளின் சுழிப்பிழிவு முதன்மை அளவுகளின் சுழிப்பிழிவிற்கு இடதுபுறமாக நகர்ந்துள்ளதை நாம் காணலாம். பாருங்கள் எந்த பக்கமாக இருக்குது, இடதுபுறமாக. அங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ இப்படி உள்நோக்கி போயிட்டுச்சு. ஆனால் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டுருக்கு, இடதுபுறமாக நான் வந்து வந்துட்டுருக்கு. புரியுதுங்களா, அப்போ உள்ளே போயிட்டுருக்கு. அப்போ இதனால் என்ன ஆகும், நம்மளுக்கு கிடைக்கிற மதிப்பை விட குறைவான மதிப்பு தான் நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டாக, ஏன்னா உள்ளே போயிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ துல்லியமாக இருக்காது, அது குறைவான வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ நம்ம எதிர் சுழிப்பிழைன்றதால இதில் என்ன பண்ணணும், நம்ம ஆன்சரில் லாஸ்ட்டாக ப்ளஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதனால் நான் வச்சுங்க. ஓகேங்களா, சரி இப்போ வாங்க பார்க்கலாம். எனவே நாம் பெறும் அளவானது உண்மையான அளவை விட குறைவாக இருக்கும். நான் சொன்னல இப்பழையை சரி செய்ய வேண்டுமெனில் நாம் ஏற்கனவே செய்வது போல வெர்னியர் அளவுகளின் எந்த பிரிவு முதன்மை அளவுகளின் ஏதாவது ஒரு பிரிவுடன் ஒன்றுள்ளது என்பதை காண வேண்டும். அங்கே நம்ம பண்ணல எந்த பிரிவு ஒன்றா ஜாயினில் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, கண்டுபிடிக்கலாம். ஆனால் எதிர் சுழிப்பை கணக்கிடும் போது பின்புறத்திலிருந்து கணக்கிட வேண்டும், 10வது பிரிவிலிருந்து. ஓகேங்களா, ஸோ அப்படின்னா பின்புறத்து நம்ம அங்கே என்ன பண்ணோம், 1வதுலேருந்து பார்த்துன்னு வந்தோம். ஆனால் இங்கே எப்படி பார்த்துன்னு வரணுமா, 10வது பிரிவிலிருந்து இப்படி பின்னோக்கி பார்த்துன்னு வரணும். ஓகே, எப்படிங்க 10வது பிரிவிலிருந்து இப்படி பின்னோக்கி பார்த்துன்னு வரணும், 10 அப்படின்னு சொல்லி பார்த்துன்னு வரப்போ இங்கே பாருங்கள் எத்தனாவது கோடு ஒன்றா பிரிஞ்சுக்குது, 4வது கோடு. 10ல் 4வது கோடு வந்து ஒன்றா வந்து ஒன்றி இருக்குது. ஓகேங்களா, அப்போ அதான் சொல்லியிருப்பாங்க. எனவே எதிர் சுழிப்பை அப்படி என்ன, 4வது கோடு ஒன்று இருக்கிறது. எனவே எதிர் சுழிப்பிழை −4 × அதாவது மீச்சிற்றல் எல்சி −4 0.01 அப்போ என்ன வரும், 0.04 சென்டிமீட்டர். அப்படி எனில் சுழி திருத்தம் நேர்குறியாகும். ஓகேங்களா, ஏன்னா எதிர் சுழிப்பிழை அப்படின்றதுனால இங்கே சுழி திருத்தம் எப்படி வரணும், நேர்பிழையாக வரணும். அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், நம்ம 0.04 ஆன்சராக கூட கூட்டிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான துல்லியமான வேல்யூ கிடைக்கும். ஓகே, இந்த கான்செப்ட் புரியுதுங்களா. ஏன்னா அங்கே வலப்புறமாக தள்ளி போனதால் ஆன்சர் நம்மளுக்கு கூடுதலாக கிடைக்கும், அதனால் மைனஸ் பண்ணிக்கணும். இது இடதுபுறமாக தள்ளி போயிருந்தால ஆன்சர் குறைவாக கிடைக்கும், அதனால் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கணக்கீடு ரெண்டு இதுலேயும் பாருங்கள், 8 மில்லிமீட்டர்
அப்படின்றதுங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் வந்திருக்கணும். இதுவும் ஓல்டு எடிஷனில் வந்து தப்பாக இருக்குது, நியூ எடிஷனில் மாற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து தப்பாக இருக்கும், ப்ளஸ் 0.2 மில்லிமீட்டர் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த கணக்கீடும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்கும், ஏன்னா நம்ம மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ப்ளஸ்ஸாக மாறணும் ஓகேங்களா. ஸோ ப்ளஸ்ஸாக மாறினா தான் இந்த 0.6 மாறும், அப்புறம் இந்த ஆன்சர் வரும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஓல்டு எடிஷனில் கொஞ்சம் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதனால் இந்த கால்குலேஷன் வந்து நான் சொல்லலை சரிங்களா. நான் நியூ எடிஷன்லேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் தனியாக, இல்லை நியூ எடிஷன் யாருக்குன்னா இருந்தால் பாருங்கள், இல்லைனா நான் வந்து அதை தனியாக எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பொதுவாக வெர்னியர் அளவியை பயன்படுத்தி பல்வேறு பொருட்களின் பரிமாணங்களை கணக்கிடலாம். ஸோ நிறைய பொருட்களோட பரிமாணங்களை கணக்கிட முடியுமா? பொருட்கள் நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றை கணக்கிட்டு விட்டால் அவற்றின் கன அளவை கணக்கிடலாம் ஓகேங்களா. இப்போ ஒரு பொருளோட கன அளவு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதோட நீளம் அகலம் உயரம் இது மூணுமே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சிடறோம், அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், கன அளவை நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டறிய முடியும். எடுத்துக்காட்டாக ஒரு முகவியின் உள்விட்டத்தையும் அதனுடைய ஆழத்தையும் கணக்கிட்டு அதன் மூலம் முகவியின் உட்புற கன அளவை கணக்கிடலாம். ஸோ இந்த வெர்னியர் அளவு வச்சு என்ன பண்ணலாம், அதனோட உள்விட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு முதல்ல கணக்கிடலாம். அப்போ அதனோட ஆழம் எவ்வளோ இருக்குது நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு அதனோட கன அளவு எவ்வளோன்றது நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதெல்லாம் வெர்னியர் அளவு வச்சு நம்மளால் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா. அடுத்து எண்ணிலக்க வெர்னியர் அளவி டிஜிட்டல். இன்று நாம் எண்ணிலக்க உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கோம், எனவே வெர்னியர் அளவியும் எண்ணிலக்க வெர்னியர் அளவு என்ற புதிய பரிமாணத்தை பெற்றுள்ளது. எண்ணிலக்க வெர்னியர் அளவின் நழுவியின் மீது ஒரு எண்காட்டி அமைப்பும் மின்னணு கணக்கீட்டு கருவியும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அளவீட்டு கணக்கீட்டு எண்காட்டி காட்சிப்படுத்தும், இதனால் பயன்படுத்தும் கருவியின் வீச்சிட்டளவு சுழிப்பிழை திருத்தம் போன்றவற்றை கணக்கிட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா பாருங்க இது டிஜிட்டல் அப்படின்றதுனால இது ஷார்ப்பாக உட்காருங்க, இங்கே எந்த விதமான சுழி திருத்தம் வரும் அப்படின்ற எந்த அளவுமே வந்து இல்லை, இல்லை சுழிப்பிழைலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால் நம்ம அதெல்லாம் கணக்கிட வேண்டிய அவசியமே வந்து இல்லை, இதெல்லாம் டிஜிட்டலில் ஓகேங்களா. சரி அதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது திருக அளவி. நான் பார்க்க போகிறோம் திருக அளவி தாங்க பார்க்க போகிறோம் ஓகேங்களா. திருக அளவி ஒரு மில்லிமீட்டரில் நூறில் ஒரு பங்கு, அதாவது 0.01 மில்லிமீட்டர் அளவிற்கு துல்லியமாக அளவிடும் கருவியாகும். அப்போ பாருங்கள் நூறில் ஒரு பங்கு, மில்லிமீட்டரில் நூறில் ஒரு பங்கு ஓகேங்களா. அப்போ அதனால தான் வருது 0.01 மில்லிமீட்டர் அளவுக்கு என்ன பண்ண முடியும், நம்மளால் திருக அளவியை துல்லியமாக அளவிட முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, இது ஆல்ரெடி க்வெஸ்டின் வந்திருக்கு, திருக அளவியை எந்த அளவுக்கு நம்ம துல்லியமாக அளவிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இக்கருவியை கொண்டு மெல்லிய கம்பியின் விட்டம் மெல்லிய உலக தகட்டின் தடிமன் போன்றவற்றை அளவிட முடியும். பாருங்க இதை மெல்லிய ஒரு கம்பியோட விட்டம் எவ்வளோ இருக்குது, அதனோட உலக தகட்டோட தடிமன் எவ்வளோ இருக்குது, எல்லாமே என்ன பண்ண முடியும், நம்ம திருக அளவியை பயன்படுத்தி நம்ம வந்து கண்டறிய முடியும். சரி அதனோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. திருக அளவியில் யூ வடிவ உலக சட்டம் உள்ளது, இதை பாருங்க யூ வடிவ உலக சட்டம் உள்ளது. இச்சட்டத்தின் இருபுறமும் உள்ளீடற்ற ஒரு உலோக உருளை பொருத்தப்பட்டுள்ளது. உருளையின் உட்புறம் புரிகள் செதுக்கப்பட்டிருக்கும் புரிகளில் திருகு ஒன்று இயங்குகிறது. பாருங்க ரெண்டு பக்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உருளை ஒன்று இருக்கான் சரி, இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி உருளை ஒன்று இருக்கு. இதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கான், அது சுத்திர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரி வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உருளையின் மேல்புறத்தில் திருகு நச்சுக்கணியாக மில்லிமீட்டர் அளவுகள் குறிக்கப்பட்ட அளவுகள் உள்ளது. பாருங்க உருளையின் மேல்புறத்தில் அந்த திருகின் அச்சுக்கணியாக மில்லிமீட்டர் அளவுகள் குறிக்கப்பட்ட ஒரு அளவுகள் தான், இது புரிகோள் எனப்படும். திருகின் தலைப்பகுதியோடு உள்ளீடற்ற உருளை ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது, அதன் குவிந்தமணி 100 பிரிவுகளை கொண்டுள்ளது, இதன் தலைக்கோள் எனப்படும் ஓகேங்களா. இங்கே பாருங்க ஸோ இதில் 100 பிரிவுகள் இருக்கான், இது பாருங்க இது புரிகோள் ஓகேங்களா. இதுதான் இது புரிகோள், இது என்ன சொல்கிறாங்க இது தலைக்கோள், இதில் தான் எத்தனை பிரிவுகள் இருக்கும், இதில் 100 பிரிவுகள் இருக்கும், இந்த புரிகோளில் மில்லிமீட்டரில் இருக்கும். இது எந்த கோடாக இங்கே ஒன்றி போகுது அப்படின்றத வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அளவு வந்து நம்ம கண்டுபிடிப்போம் யூ வடிவ சட்டத்தின் ஒரு முனையில் நிலையான முனை ஒன்றும் அதுக்கு எதிரான நகரக்கூடிய முனை ஒன்றும் உள்ளன. பாருங்க யூ வடிவ சட்டத்தை எடுத்தோம் அப்படின்னா இது வந்து நிலையான முனை, இது வந்து நகராதுங்க, இந்த முனை வந்து நகராது. ஆனால் எது நகரக்கூடிய முனை, இது நகரக்கூடிய முனை, இந்த திரு இந்த பருவ அமைப்பு நம்ம திருப்பணும் அப்படின்னா அதுக்கேற்ற என்ன பண்ணும், முன்னையும் பின்னி வந்து நம்மளால நகர்த்த முடியும் ஓகேங்களா. சரி திருகின் தலைப்பகுதியில் உள்ள பர்செட் அமைப்பு திருகானது அளவுக்கு அதிகமாக திருகப்படுவதை தடுக்கும் வகையில் அமைந்துள்ளது. ஸோ இந்த திருகில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்செட் அமைப்பு இருக்குதான், இதனால் வந்து திருக நம்ம என்ன பண்ண முடியாது, அளவுக்கு அதிகமாக திருக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சரி சரிங்க, இதை நம்ம திருக அளவியோட அமைப்பு பார்த்தோம், இப்போ திருக அளவி எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. திருக அளவியை நிலையான உலோக உருளைக்கு மேல் ஒரு திருகை சுற்றும் பொழுது அதன் முனை முன்னோக்கி நகரும் தொலைவு சுற்றப்பட்ட சுற்றுகளின் எண்ணிக்கை நேர்த்தகவில் அமையும் என்ற திருகு தத்துவத்தின் அடிப்படையில் திருகு அளவு இயங்குகிறது. அப்போ அந்த திருகு தத்துவம்னா நாங்கள் ஒரு திருகை சுற்றும் போது அதன் முனை முன்னோக்கி நகரும் சுத்தணும் அப்படின்னா அது என்ன முன்னோக்கி நகர்றதுனே போகும், அது எவ்வளோ தூரம் நகருதோ அதுக்கு எண்ணிக்கை சுற்றப்பட்ட எண்ணிக்கை என்னவாக இருக்கும், அதுக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம இது என்ன சொன்னேன் நான் முன்னே பின்னே நகருன்னு சொன்னல, இப்போ உங்கள் பொருளை நம்ம வச்சுட்டோம், வச்சுட்டு இதை நகர்த்துறோம் அப்படின்னா இது எந்த அளவுக்கு நகர்ந்து போய் இங்கே இதுவாகுதோ அங்கே இந்த உருவாகிற அந்த அளவுக்கு என்னவாக இருக்கும், இந்த பொருளுக்கு நேர்வீத தொடர்புடையதாக இருக்கும் ஓகேங்களா. அது அதான் திருகோட தத்துவம், அந்த தத்துவத்தின் அடிப்படையில் வந்து இது இயங்குது ஓகேங்களா. அடுத்து புரியடை தூரம்,
ஒரு முழுச்சுற்றுக்கு திருகினை முனை நகரும் தொலைவு புரியிட தூரம் எனப்படும். திருக அளவில் இதன் அளவு 1 மில்லிமீட்டராக உள்ளது. ஓகே, புரியிட தூரம்னா என்னது? ஒரு முழு சுற்றுங்க, அந்த திருக அளவு ஒரு முழு சுற்று எப்போ சுற்றி முடியுதோ அதான் நான் சொல்கிறாங்க புரியிட தூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், புரிக்கோளில் திருகு நகர்ந்த தொலைவு பை தலைக்கோள் சுற்றிய சுற்றுகளின் எண்ணிக்கை. ஓகேங்களா? ஸோ தலைக்கோளில் சுற்றிய சுற்றுகளின் எண்ணிக்கை. இங்கே பாருங்கள், புரிக்கோளில் திருகு எவ்வளோ தூரம் நகர்ந்து போயிருக்கு. ஏன்னா இங்கே திருப்பி திருப்பி இது என்ன ஆகினா இருக்கும், இப்படி நகர்ந்து போயினா இருக்கு இல்லையா? அப்போ இந்த புரிக்கோள் எவ்வளோ தூரம் நகர்ந்து போயிருக்கு, அந்த நேரத்தில் இந்த தலைக்கோள் எவ்வளோ அளவு சுற்றிருக்கு, இதால் வகுத்தா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருந்தானா, புரியிடை தூரம் நம்மளுக்கு கிடைச்சிடும். எவ்வளோ தூரம் வந்து போயிருக்குன்றது நம்மளுக்கு கிடைச்சிடும். அது திருக அளவின் மீச்சிற்ற அளவு. நம்ம எப்படி வெர்னியருக்கு மீச்சிற்ற அளவு பார்த்தோமோ அதே போல் இப்போ என்ன பண்ண போகிறோம், திருக அளவுக்கு மீச்சிற்ற அளவு பார்க்க போகிறோம். திருகின் தலைப்பகுதி தலைக்கோளின் ஒரு பிரிவு அளவிற்கு சுற்றும் பொழுது திருகின் முனை நகரும் தூரம் திருக அளவின் மீச்சுற்றளவு ஆகும். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, அது திருகோட தலைப்பகுதியை நம்ம சுத்த 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 அது ஒரு சுற்று எவ்வளோ தூரம் நகருதோ அதான் என்னன்னு சொல்கிறாங்க, அதனோட மீச்சிற்றளவுன்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், மீச்சிற்றளவு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ மீச்சிற்றளவு புரியிட தூரம் பை தலைக்கோள் பிரிவுகளின் எண்ணிக்கை. புரியிட தூரம்னா என்னது, அந்த புரிக்கோள் வந்து எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு அப்படின்றத பொறுத்தும் அதனோட தலைக்கோள் பிரிவுகளின் எண்ணிக்கை. தலைக்கோள் 100 பிரிவுகள் இருக்குன்னு சொன்னா அந்த பிரிவுகளே எத்தனை பிரிவுகள் அது கடந்திருக்கு அப்படின்ற எண்ணிக்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஸோ மொத்த தலைக்கோள் பிரிவுகள் எத்தனை எண்ணிக்கை, 100ங்க. புரியிட தூரம் எவ்வளோ, 1 மில்லிமீட்டர். ஓகேங்களா? அப்போ 100 வகுத்தால் நம்ம கிடைக்கும், 0.01 மில்லிமீட்டர். அப்போ புரிக்கோள் அந்த திருகளவியோட மீச்சிற்ற அளவு 0.01 மில்லிமீட்டர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருக அளவியின் சுழிப்பிடை. திருக அளவியோட சுழிப்பிடை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அதுக்கு சுழிப்பிடை இருக்கோ அதே போல் திருக அளவிக்கும் சுழிப்பிடை இருக்குது. நகர முனையின் சமதள பரப்பும் எதிராக உள்ள நிலையான முனையின் சமதள பரப்பும் இணையும் போது தலைக்கோளின் சுழிப்பிரிவு புரிக்கோளின் வரைகோட்டுடன் இணைந்தால் சுழிப்பிடை ஏதும் இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை முறுக்கி நேக்கிறாங்க, நம்ம இதை நல்லா முறுக்கி முறுக்கி நம்ம கொண்டு போய் இணைக்கிறோம் அப்படின்றப்போ இந்த கோடு, இந்த புரிக்கோளோட கோடும் இந்த தலைக்கோளோட கோடும் ஜீரோவில் வந்து, சரியா, இந்த ஜீரோவோ இந்த ஜீரோ ஒன்றா வந்து இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதில் வந்து எந்த விதமான ஒரு சுழிப்பிடையுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, நேர் சுழிப்பிடை, நேர் சுழிப்பிடை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திருகு முனையின் சமதள பரப்பும் எதிரே உள்ள கும்பலின் சமதள பரப்பும் இணையும் போது தலைக்கோளின் சுழிப்பிழிவு புரிக்கோளின் வரைகோட்டிற்கு கீழ் அமைந்தால், எதுங்க, வரைகோட்டிற்கு கீழ் அமைந்தால். இங்கே பாருங்கள், இதாங்க புரிக்கோள், புரிக்கோள் நேராக ஒரு கோடு இருக்கா, நம்ம இதை திருப்புறப்போ அந்த கோடு வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா, இந்த தலைக்கோளோட கோடு வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, நேர்பிழை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், தலைக்கோளின் சுழிப்பிரிவு புரிக்கோளின் வரைகோட்டுக்கு கீழே அமைந்தால் அது நேர்பிழை எனப்படும். எடுத்துக்காட்டாக தலைக்கோளின் 5வது பிரிவு புரிக்கோளின் வரைகோட்டுடன் இணைந்துள்ளது, எனவே இது நேர்பிழை எனப்படும். இங்கே பாருங்கள், தலைக்கோளோட 5வது பிரிவு, இங்கே பாருங்கள், ஜீரோ எங்கே இருக்குதா, ஆனால் எங்கே வந்துட்டுருக்குது, கீழே வந்துட்டுருக்குது பாருங்கள், புரியுதா? அப்போ அதனால்தான் இது என்னன்னு சொல்கிறாங்க, இதை நேர்பிழை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, நேர்பிழை அப்படின்னு சொல்கிறாங்க. 5வது பிரிவு தான் வந்து பார்த்தோன்னா இதாக கூட இணைஞ்சிருக்குது, மற்ற அது உள்ள ஜீரோ அங்கே இருக்குது வரீங்க, இவ்வளோ கீழே வந்துட்டுருக்குது. அதனால் அது என்ன பிழை, நேர்பிழை. ஓகேங்களா? அப்போ நேர்பிழைக்கான ஃபார்முலா பிளஸ் என் இன்ட்டு எல்சி. ஓகேங்களா? என்ன அந்த கோல் பிரிவு, எத்தனாவது கோல் ஒன்றுன்னு அதனோட எண்ணிக்கை, எல்சினா மீச்சிட்டளவு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்போ பாருங்கள், 5வது பிரிவு தான் ஒன்றா இணைஞ்சிருக்கு 5. அப்போ இதனோட மீச்சிட்டளவு ஆல்ரெடி பார்த்தோம், 0.01 பிறகுனா. அப்போ 0.05 மில்லிமீட்டர் சுழித்திருத்தம். நம்ம என்ன பார்த்தோம்ல, நேர்பிழையாக இருந்தால் மைனஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், நேர்பிழைனா நம்மளுக்கு ஆன்சரில் கூடுதலாக கிடைக்கும் போதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணிக்கணும், அதை நம்ம மைனஸ் பண்ணி ஆன்சர் துல்லியமாக எடுத்துக்கணும். அப்போ மைனஸ் பண்ணால் 0.05 மில்லிமீட்டர் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம பார்த்தோம் எதிர்ப்பிழை, அங்கே நம்ம என்ன பார்த்தோம், கீழே இருந்தால் அது நேர்பிழைன்னு பார்த்தோம். அப்போ இங்கே என்ன இருக்க போகுது, மேலே அமைய போகுது. பாருங்களேன், திருகுமுனையின் சமதள பரப்பும் எதிர்முனையின் சமதள பரப்பும் இணையும் போது தலைக்கோளின் சுழிப்பிழவு புரிக்கோளின் வரைகோட்டுக்கு மேல் அமைந்தால் அது எதிர் சுழிப்பிழை எனப்படும். இங்கே பாருங்கள், எதிர் அமைந்தால் இங்கே பாருங்கள், ஜீரோ அங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போ எங்கே இந்த ஜீரோ அங்கே போயிடுச்சு, மேலே போயிடுச்சு பாருங்கள். அது முன் படத்தில் ஜீரோ வந்து எங்கே இருந்திருக்கும், கீழே இருந்திருக்கும் பார்த்தீங்களா, கீழே இருக்கா. இப்போ எங்கே போயிருக்குது பாருங்கள், தலைக்கோளோட ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டுருக்கு. அப்போ மேலே போயிருந்தால் அது என்ன பிழைன்னு பார்த்தோம், எதிர்பிழை. எடுத்துக்காட்டாக படைத்து தலைக்கோளின் 95வது பிரிவு புரிக்கோளின் வரைகோட்டுடன் இணைந்துள்ளது, இது எதிர்பிழை ஆகும். அப்போ பாருங்கள், 95வது பிரிவு தான் இந்த ஜீரோ கூட வந்து இணைஞ்சிருக்கு. அப்போ இது என்ன பிழை, எதிர்பிழை. அப்போ எதிர்பிழையாக இருந்தால் எதிர்பிழை ஈக்குவல் டு -100 - n × LC. ஏன் அங்கே 100லேருந்து எடுக்கிறோம், நம்ம ஏற்கனவே அங்கேயே பார்த்தோம்ல, எதிர்பிழையாக இருந்தால் கடைசியிலேருந்து தான் வரணும்னு வெந்நீர் அளவிலே பார்த்தோம் நம்ம. அதனால தான் 10லேருந்து கணக்கு பண்ணியிருப்போம். அதே போல் இங்கே 100லேருந்து கணக்கு பண்ணுறப்போ நம்ம 95 தான் வந்து இது இணைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ என்னோட எண்ணிக்கை 95,
இதனோட எல்சி மீச்சு டெலை எவ்வளோன்னு பார்த்தோம், 0.01. அப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறப்போ 100 மைனஸ் பண்ணால் 5 தான் கிடைக்கும். அப்போ மைனஸ் 5 இன்ட்டு 0.01, அப்போ -0.05 மில்லிமீட்டர். அப்போ நம்ம சுயத்திருத்தம் ப்ளஸ் பண்ணிக்கிறோம், ஏன்னா எதிர்ப்பிழையாக இருந்தால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன பண்ண போகுது, மைனஸ் குறைவாக கிடைக்க போகுது. அப்போ நம்ம இந்த சுயப்பிழையால் ப்ளஸ் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், துல்லியமான ஆன்சர் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எதிர்ப்பிழையாக இருக்கிறதுனால ஆன்சரை நம்ம என்ன பண்ணணும், 0.05 மில்லிமீட்டரை கூட்டிக்கணும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ போட்டு இந்த வெர்னியர் அளவி திருகு அளவி உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். மறுபடியும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ கைஸ்.